ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ரான் வச்சு ஒரு வடை பண்ணலாம். அதுக்கு தேவையானது வந்து நம்ம 1/2 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா வந்து கொஞ்சம் மிக்ஸிங் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும், அதிகமாக போட வேண்டாம், ஸ்மெல் ஜாஸ்தி ஆகிடும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இந்த உடச்சி கடலை இது வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ப்ரான்ஸ் எல்லாம் சேர்த்து, நம்ம ப்ரான்ஸ் வந்து ப்ரீ குக் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப குக் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும், ஹார்டாக. அதனால் இப்போது அப்படியே ராவாகவே அரைச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துடலாம். 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம். பாருங்கள், பொட்டுக்கடலை அரைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரான்ஸ் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம் அதில் வந்து நம்ம. பாருங்கள், 2-3 சுற்று விட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அரைச்சா போதும், தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எண்ணெயில் போடும்போது ரொம்ப எண்ணெயை குடிக்கும் நம்ம வந்து. இப்போ இன்னும் 1 சுற்று சுற்றிக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை அரைச்சாச்சு, நல்லா உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரே கையில் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு எடுத்துவாங்க. எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம எண்ணெயில் எப்படி போட்டோம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்குவாங்க. இது சீக்கிரம் குயிக்காக குக் ஆகிடுங்க, 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் மேலே குக் ஆகும், உள்ளே குக் ஆகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, திருப்பி போட்டுக்கலாம். ப்ரான்ஸ் வந்து சீக்கிரம் குக் ஆகிடுங்க. பாருங்க, இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட இறால் வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா உள்ள குக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.